Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 167 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.9% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியோ டாப் கெய்னர்ஸ் யாரலானா ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ, சிப்லா, மாருதி அண்ட் கோடாக் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரலானா ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மகேந்திரா, டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரி, டிசிஎஸ் அண்ட் விப்ரோ. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 275 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோ டாப் கெய்னர்ஸ் யாரலானா ஆர்பிஎல் பேங்க், ஃபெடரல் பேங்க், பிஎன்பி, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஏயு பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரலானா பந்தன் பேங்க், ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 581 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஃபைனலாக யூஎஸ் ஃபெட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஃபெட்ரல் ரிசர்வோட சேர்மன் மிஸ்டர் ஜெரோம் பவல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மந்த் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணல, மார்ச் மந்தில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்கும் ஸ்கிப் ஆகாது, மார்ச்சில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நியூஸ்க்கு அப்புறமா கண்டினியூஸாக கீழே விழுந்துட்டு இருந்த யூஎஸோட நாஸ்டாக் இன்னைக்கு 3% மேலே பாசிட்டிவாக புல்லிஷ் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்ஐயோட செல்லிங் டே பை டே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால மார்க்கெட் ஸ்டில் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம எஃப்ஐஏக்கு ஈக்குவலாக டிஏஏயும் பை பண்ணுறதால மார்க்கெட் ரொம்பவே ஃபாலோ ஆகாமல் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு டைம் இருக்கிறதுனால பாசிபிளி நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனியன் பட்ஜெட் மீட்டிங் கம்மிங் February 1st இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஐஏஎக்ஸ் மாதிரியான பவர் ட்ரேடிங் கம்பெனியான பிடிசி இந்தியா கம்பெனியில் நிறைய டிரான்சாக்ஷன் இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொல்லி 3 டைரக்டர் அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க போன வீக். ஸோ அந்த நியூஸஸ்னால இந்த பிடிசி இந்தியா கம்பெனி ரொம்பவே ஃபால் ஆகி அரௌண்ட் 88 ரூபீஸ்க்கு போனது. பட் இப்போ கம்பெனி அகெயின் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை டைரக்டராகவும் அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸஸ்னால இந்த ஸ்டாக் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி 88 ரூபாயிலிருந்து 94 ரூபீஸ்க்கு புல்லிஷ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.3% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற பிஹெச்எல் அவங்களோட சேல்ஸ் ரேட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் போன இயர் டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட சேல்ஸ் ரெவன்யூங்கிறது 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 3.1% பாசிட்டிவாக அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. ரயில்வேஸ்க்கு ப்ராட்பேண்ட், விபிஎன் மாதிரியான நெட்ஒர்க் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற ரயில்டெல் கார்பரேஷனுக்கு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து 14 crore 3 year ஆர்டர் கிடச்சிருக்குது. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த்ரே 0.7% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடரான பேடிஎமோட சப்சிடரி கம்பெனி அண்ட் ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடரான பேடிஎம் மணி இன்வெஸ்டர் ஏஐன்னு ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக சில இண்டிகேட்டர் அண்ட் நியூஸஸ்லாம் பேஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பேடிஎம் மணி ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறதாகவும் அண்ட் ஆல்சோ டெய்லி ப்ரீஃப்னு ஒரு கம்பெனி கூடையும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வேரிய சோர்சஸ்லேருந்து வர ஸ்டாக்கோட நியூஸை கலெக்ட் பண்ணி அந்தந்த ஸ்டாக் பேஜில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்டேட் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 2.3% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பிகாஸ் எஃப்ஐஏயோட கையில் பேடிஎமோட 9% ஆஃப் ஸ்டேக் இருக்குது. அதனால தான் செல்லிங் ரொம்பவே நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் 800 to 900 பேடிஎம்க்கு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். என்ன தான் லாஸ் மேக் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் ஆஸ் பர் பிஸ்னஸ் மாடல் நெக்ஸ்ட் 5 years நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெக்ஸ்டைல் கம்பெனியான விஷால் ஃபேப்ரிக்ஸோட போர்டு அவங்க ஷேர் ஹோல்டருக்கு போனஸ் கொடுக்கறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒரு ஷேர் வச்சிருந்தா 2 shares எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் ரெக்கார்ட் டேட் இன்னும் கம்பெனிஸ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 0.04% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஃபுட் சர்வீஸ் பிளாட்ஃபார்மான ஜொமேட்டோ இன்னைக்கு ரொம்பவே நெகட்டிவாக லோயஸ்ட் ரிக்யூட்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா, கன்சியூமர் டெக்னாலஜி செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் ஜொமேட்டோ இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்த நியூஸஸ்னால ப்ராஃபிட்டே கொடுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நெகட்டிவ் இம்பாக்டை க்ரியேட் ஆனது. அண்ட் ஆல்சோ ஜொமேட்டோவோட காம்படிட்டரான ஸ்விக்கி $10 billion மார்க்கெட் கேபிட்டலை டச் பண்ணி ஜொமேட்டோவை ஓவர் டேக் பண்ணி ஜொமேட்டோவை 2nd இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்னு வந்த நியூஸஸ்னாலையும் தான் இன்றைக்கி ஜொமேட்டோ நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அதானி வில்மார் ஐபிஓ பற்றி நம்ம ஆல்ரெடி டெடிக்கேட்டட் வீடியோவே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுங்கள். நான் அந்த ஐபிஓ வீடியோவில் சொன்ன மாதிரியே 5 lots அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை லாட் அப்ளை பண்ணியிருக்கேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டேவே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர் 1.02 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக 0.6 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டேவே. அண்ட் இன்றைக்கும் சேம் 50 rupees தான் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னான்னு பார்த்தோம்னா, புல்லிஷ் பிரேக் அவுட்ல மாருதி சுசுக்கி, திரிவேணி டர்பைன், குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர் இந்தியா அண்ட் பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் பிஆர்இஸ் பிரேக் அவுட்ல ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்ஜி அண்ட் இந்தியா மார்ட் இருக்கு. இன்னைக்கு எஃப்ஐஐ 6266 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஏ 2881 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.